இப்போ நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் எக்ஸசைஸ் 1.5 க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ். இப்போ இந்த இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும், செட்பில்டர் ஃபார்ம் கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. இதை நம்ம என்ன மாற்றணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா கமா போட்டு போட்டு நம்ம எழுதணும், பட்டியல் முறை, ரோஸ்டர் ஃபார்ம் பட்டியல் முறை. அப்போ இங்கே சிக்ஸ் டேபிள், இட் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ அப்படின்னா நம்ம என்னென்னு ஸ்டார்ட் பண்ணணும், 0, 1, 2, 3 எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே சிக்ஸ் டேபிள், 6×0, 6×1, 6×2, 6×3, 4, 5 வரைக்கும் எழுதணும், 6 எழுதக்கூடாது. இது ராங், ஏன்னா லெஸ் தேன் 6, லெஸ் தேன் அப்படிங்கிறப்போ 6 விட கம்மியாக குறைவாக என்ன இருக்கோ, லெஸ் தேன் 6, அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் இங்கே ஈக்குவல்ட்டு வருதுன்னு வையேன், இதை நம்ம எடுக்கலாம், பட் ஈக்குவல்ட்டி இல்லை. ஸோ யார் செலக்டி 6 விட குறைவாக இருக்கிறதில் எழுதிக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் எடுக்கிறது, 0, 6, 12, 18, 24, 30. இதுதான் வந்து பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்ம். இது வந்து ஓவர். தென் நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம், இதோ இதனுடைய ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். பி என்ன, 2 டேபிள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இட் நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பருங்கிறப்போ என் வந்து 1, 2, 3 எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லி வரும். பிஃபோர் தட் இங்கே 2 டேபிள் எங்கே 2×, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்க. 2 <n> 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 <
இடையில என்ன இருக்குது? ஒன்று ஒன்று தென் ஜி. இங்கே நேச்சுரல் நம்பர்னு இருக்குது. நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே இது இப்படி பார்த்துக்க, நைனு இந்த இடத்துல டூ. ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆல்சோ வில்கம். ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டி இருக்குது. ஈக்குவல்ட்டி இருக்கிறப்போ நைனும் நமக்கு கன்சிடர் ஆகும். ஸோ இந்த டூ வந்து நம்ம எடுக்கக்கூடாது, பட் நைன் வில்கம். ஏன்னா இங்கே லெஸ் தேன் டூ, டூவை விட சாரி என் வந்து லெஸ் தேன் டூ. நீ எடுக்கக்கூடிய எண்ணெய் டூவை விட லெஸ்ஸாக இருக்கணும், குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இதை வேணால் இந்த இடத்துல ஷார்ட்டாக இந்த எழுதிக்கலாம். இது என்னது? த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். என் இடம் இல்லை, கம்மியாக எழுதியிருக்கேன். அப்போ இங்கே டூ டேபிள், டூ இன்ட்டு த்ரீ ஃபோர் தென் ஃபைவ் சிக்ஸ் தென் செவன் தென் எயிட் தென் நைன். தென் இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ, டூ என் அப்படின்னா இரண்டாம் வேறுபாடு, டூ டேபிள் சொல்லி மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சிக்ஸு எயிட் டென் டுவெல் தென் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது வந்து இதனுடைய ரோஸ்டர் ஃபார்ம். இதனுடைய ரோஸ்டர் ஃபார்ம் பாரு. நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர்னால் ஒன் டூ த்ரீ எட்ஸட்ரான்னு ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து நம்ம இது சொல்லணும். 4 less than or equal to n less than 10. அப்போ நம்ம இங்கே இங்கே என்னென்னு ஸ்டார்ட் ஆகும், 4. இந்த ஈக்குவல் டு சைனை வர்றப்போ ஃபோரையும் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்தது என்ன இருக்கும்? 5, 6, 7, 8, 9, 10 வந்து வராது. ஏன்னா இங்கே லெஸ் தேன் இருக்குது. ஈக்குவல்ட்டி இருந்தால் 10 எடுக்கலாம், ஈக்குவல்ட்டி இல்லாததுனால இந்த 10 வந்து எடுக்கக்கூடாது. ஸோ 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இங்கே என்ன வரும்? 4, 5, 6, 7, 8, 9. 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3 டேபிள், இங்கே 6 டேபிள், 2 டேபிள், தென் நெக்ஸ்ட் இஸ் 3 டேபிள். அப்போ இது 3 டேபிள் சொன்னா இப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாமே. 3 ஃபோர்ஸ் ஆர் 12, 3 ஃபைவ்ஸ் ஆர் 15, இங்கே 18, 21, 24, இங்கே 27. ஸோ இதெல்லாமே டேபிள் சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எப்பொழுதுமே கன்சிடர் எல்எஸ்எஸ். எல்எஸ்எஸில் என்ன இருக்குது? பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சின்னு எடுக்கிறோம். பிக்கு சிக்கு காமன், ரைட் ஆல் பி ஃபஸ்ட்டு. பெரிய சம்மாக இருக்கா? 10, 12, 14, 16, 18 தென் இன்டர்செக்ஷன் சி என்ன?
12, 15, 18, 21, 24, 27. இப்போ இதுக்குரிய காமன் எல்லாம் போதும். இன்டர்செக்ஷன்னா காமன், எது 6 காமனாக இருக்கா இல்லை 12 வந்து காமன். ஸோ டேக் 12, தென் 18 வந்து காமன், இது மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வரும் நமக்கு, 12 18 இதை அப்படியே வச்சுக்க. தென் நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மைனஸ்னு வந்துன்னா ஃபஸ்ட்டு ஏ வருது. ஏ என்ன, 0, 6, 12, 18, 24, 30, தென் இந்த மாதிரி போட்டுட்டு பி இன்டர்செக்ஷன் சி என்ன, திஸ் இஸ் பி இன்டர்செக்ஷன் சி, 12, 18. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது என்னது, ஒன்லி இன் ஏ, ஏயில் மட்டும், ஏயில் இருக்கிறத மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ 0 எழுதிக்க, 6 எழுதிக்க, 12 வேண்டாம், ஏன்னா இங்கேயும் இருக்குது, அங்கிருந்தால் நமக்கு வேண்டாம், ஏழு இருக்கிறது மட்டும்தான் எடுக்கிறோம். தென் 18 எழுதக்கூடாது, ஏன் இங்கேயும் இருக்குது. இது தென் 24, 30 இதான் ஆன்சர். இது என்னென்னு மார்க் பண்ணிக்கணும், இது மார்க்கிட்ட 1. அடுத்தது ஆர்எஸ்எஸ், இந்த ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி வந்து கண்டுபிடி, மேலே வர போட்டுக்கலாம். ஸோ ரைட் ஆர்எஸ்எஸ் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பினா ஏவெல்லாம் ஃபஸ்ட் எழுது, 0, 6, 12, 18, 24, 30 மைனஸ் வாட் இஸ் பி, 6, 8, 10, 12, 14 தென் 16, 18 இல்லையா, 16 தென் 18. இப்போ ஏ மைனஸ் பி மீன்ஸ் வாட், ஒன்லி இன் ஏ அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது ஏவில் மட்டும். 0 எழுதலாமா, 6 வேண்டாம் இங்கே இருக்குது, தென் 12 இங்கே இருக்குது வேண்டாம், தென் 18 ஆல்சோ ஹியர் அதுவும் வேண்டாம், தென் 24 எழுதலாமா, 24 அங்கே இல்லை, தென் 30 ஆல்சோ யூ கேன் ரைட். தென் ஆஃப்டர் தட் ஏ மைனஸ் சி, திரும்ப ஏ எழுது, 0, 6, 12, 18, 24, 30 தென் சி, சி என்ன, 12, 15, 18 தென் 21 தென் 24 தென் 27 இதை வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போது ஏ மைனஸ் சி மீன்ஸ் ஒன்லி இன் ஏ, ஏல இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுக்கணும். 0 எழுதலாமா, தென் 6 எழுதிக்கலாம், 12 இங்கே இருக்குது வேண்டாம், 18 இங்கே இருக்குது வேண்டாம், தென் 24 இங்கே இருக்குது வேண்டாம், தென் 30. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஏ மைனஸ் பி, தென் லாஸ்ட் ஒன் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சிஆர் அப்படி எழுதுகிறப்போ எதை எதை சேர்த்துனா, 0, 24, 30 யூனியன் 0, 6, 30. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டு டைம் வந்தால் யூ கேன் ரைட் ஒன்லி ஒன் டைம், எப்போவுமே செட்டில் ஒரு டைம் தான் எழுத முடியும். 24 தென் 30 தென் இங்கே இன்னும் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 0, 6, 24, 30 தேர் ஃபோர் 1 = 2 தேர் ஃபோர் LHS = RSS. You can write the result under that. Thank you.